போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் காலண்டரோட ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோவோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதேமாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது, ஆட் ஆகுங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் அந்த குரூப்பில் வரும். சரி, நம்ம இந்த வீடியோவோட ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். டே கோட், மந்த்து கோட், இயர் கோட். இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே கோட் வந்து பார்த்தீங்கன்னா சனின்றது வந்து ஜீரோ, சனிக்கிழமை. ஞாயிறு வந்து ஒன்று, திங்கள் வந்து ரெண்டு, செவ்வாய் வந்து மூணு, புதன் வந்து நாலு, வியாழன் வந்து அஞ்சு, வெள்ளி வந்து ஆறு. ஸோ சனி ஜீரோவில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து வெள்ளி வந்து ஆறு. ஸோ 0 1 2 3 4 5 6 இது ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. அதே மாதிரி மந்த்து கோடு பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர், இது வந்து 12 ஸ்கொயர், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர், இது வந்து 6 ஸ்கொயர். இது வந்து 12 ஸ்கொயர் + 2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 12 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர் + 2. ஒன்றுங்கிறது ஜனவரி, நாலுங்கிறது பிப்ரவரி, நாலுங்கிறது மார்ச். மூணு மூணு மாதமாக வரும். இது வந்து 4வது மாதம், இது 5வது மாதம், இது 6வது மாதம். 7 8 9 10 11 12. ஸோ இது இந்த கோடு மந்த்து கோடும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இயர் கோடு, இயர் கோடு பார்த்திங்கன்னா 1500 - 1599 வரைக்கும் ஜீரோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எப்பயுமே வந்து இந்த பேட்டர்ன்லாம் திருப்பி திருப்பி போயிட்டுருக்கும். இந்த சீரியஸ் தான் ஃபஸ்ட்டு ஒன். செகண்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் போயிட்டுருக்கும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 0 6 4 2 0 6 4 2. இது எப்படின்னா பார்த்திங்கன்னா 2 2 வந்து லெஸ் ஆகிட்டே வருது பாருங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ வந்து 1500 - 1599 வரைக்கும் ஜீரோ, 1600 - 1699 வரைக்கும் ஆறு. ஸோ 1700 - 1799 வரைக்கும் நாலு, 1800 - 1899 வரைக்கும் ரெண்டு, 1900 - 1999 வரைக்கும் ஜீரோ, 2000 - 2099 வரைக்கும் ஆறு. இந்த கோடு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மூணு கோடும் பார்த்தாச்சு, டே கோடு, மந்த்து கோடு, இயர் கோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த நம்பர் வேணால் கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து விடுதலை நாளை எடுத்திருக்கோம், சுதந்திர தினத்தை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த டேவை வந்து அப்படியே எழுதிக்கணும், 15ன்றதை வந்து அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா மந்த்து ஆகஸ்ட் மந்த்து. ஸோ ஆகஸ்ட் மந்த்தோட கோடு என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆகஸ்ட் மந்த்தோட கோடு என்ன, 3 மாதம் 3 மாதம். ஸோ 6 மாதம் ஆச்சு, 7வது மாதம் ஜீரோ, 8வது மாதம் ஆகஸ்ட்டு. ஸோ 3. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து கோட் 3. அதுக்கப்புறமா இயரில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2 டிஜிட் அப்படியே எழுதிடுங்க. இந்த இயர் தான் அது சேஞ்ச் ஆகும், ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கும் இது அப்படியே தான் இருக்கும். இப்போ 1500 - 1599 வரைக்கும் அந்த 15ங்கிறது சேமாக தான் இருக்கும். ஸோ அதை மாதிரி எது வந்தாலும் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் அப்படியே எழுதிடுங்க தேர்ட் ஸ்டெப்பில். ஃபோர்த் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 47. 47ல் எத்தனை லீப் இயர் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 47 / 4, ஸோ 11 இருக்கும். 11 4 44. அந்த ரிமைண்டர் 3 வந்து தேவை கிடையாது. எவ்வளோ எத்தனை டைம் கரெக்டாக கேன்சல் ஆகுதோ அது தான் வந்து போட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து 4 போட்டுருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், 18. இது ரெண்டு இது சாரி இது வந்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டைம்ஸ் வந்துச்சுல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து 11 போடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 30 18. ஸோ 48ங்கிறது டோட்டல். ஸோ இந்த 48 இப்போ டேஸில் வந்து எந்த டேன்னு பார்க்க போகிறோம்.
இதை வந்து 7 கேன்சல் பண்ணணும். லீப் இயர்ன்னும் போது 4 கேன்சல் பண்ணணும். டேஸை கண்டுபிடிக்கும் போது வீக்ஸ் வந்து 7 ஸோ 7 கேன்சல் பண்ணணும். ரிமைண்டர் வந்து எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 6742 ரிமைண்டர் வந்து 6 இருக்கும். ஸோ 6 வந்து வெள்ளி, 6 வந்து வெள்ளி. ஸோ 15 August 1947 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஓகேவா, இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மந்த்து கோட், அதுக்கப்புறமா வந்து இயர் கோட், அதுக்கப்புறம் டே கோட், இது மூணுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் வந்து மார்னிங் 6:00 அண்ட் ஈவினிங் 6:00 வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு சேனலில் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டாக வந்து எல்லாமே வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. வாட்ஸ்அப் குரூப்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆட் ஆகுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது வந்து தப்பு இருந்துச்சுன்னா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.